ப்ரைவேட் பீச் பக்கத்தில் வந்து இருக்கும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா செம்ம மாசாக இருக்குது. ஸோ இக்கே அபி அதுலேருந்து மீன் பிடிப்பாங்களா? ஓகே, ஏ அங்கே ஒரு வாட்டி போய் வரலாமா? ஸோ ஆக்சுவலி பார்த்தீங்களேன்னா, ஸோ அங்கெல்லாம் வந்து ஃபிஷ் மீன் பிடிக்கிற பிளேஸாக, பட் என்னன்னா இது வந்து எனக்கு சூப்பராக பிடிச்சிருக்கு. ஆனால் அங்கே அலாலெலாம் போகிறதுக்கு பயமாக இருக்குது பார்த்தீங்களேண்ணா. அந்த அலை வந்து பார்த்தீங்களேன்னா அதான் அடிச்சுட்டு போயிடுச்சுன்னா அவ்வளோதான், அந்த மாதிரி இருக்குது. பட் ஸோ அண்ட் ஸோ ஜஸ்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா யூ கேன் வாக், அவ்வளோதான். லைக் இன்னும் இது உள்ளெல்லாம் போய்ட்டு விளாட முடியாது. மேபி போட் இருந்தால் வேணால் போகலாம், ஸோ தட் அது சேஃபு. என்னோடய பர்சனல் விருப்பம் என்னென்னா, தயவு செஞ்சு எப்போவுமே இன்க்ளூடிங் ஃபேமிலியோ வந்திருந்தாலும் தனியாக வந்திருந்தாலும் தயவு செஞ்சு நீங்கள் பீச்சுக்குள்ளே போகிறதோ ரிஸ்க் எடுக்கிறதெல்லாம் வேண்டாம். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்களேனாக்கா யாருமே வந்து ஸோ போனால் போட்டு உள்ளே போகிறாங்க, இல்லைனாக்கா ஜஸ்ட் வாக் வந்து பண்ணுறாங்க. ஸோ இங்கே யூ கேன் சீ தட், நான் வந்து ஜூம் பண்ணி காமிக்கிறேன். சி ஸோ போட்டுக்குள்ளே போயின்னு இருக்காங்க. அண்ட் தென் ஸோ இங்கே வந்து பார்த்தீங்களேனாக்கா போட்டு, ஸோ போட்டு இருக்குது. யாருமே வந்து பர்சனலாக வந்து போகல. ஸோ நிறைய பேர் வந்து தயவு செஞ்சு ஃபேமிலியோடு வந்தால் அது மாதிரி பண்ண போகாதீங்க. ஸோ தட் இஸ் மை பர்சனல். நான் வந்து பார்த்தீங்களேன்னா நிறைய பேர் வந்து அப்படியே வந்து போயிடுவாங்க. ஸோ அதெல்லாம் எதுவும் பண்ண போகாதீங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்களேன்னா சூப்பராக இருக்குது.